ஹாய் நான் உங்கள் ஏஜி. ப்ளூம் எனர்ஜி பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது மட்டும் இல்லாமல் ஐ பட்டன்லையும் தரேன், அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூம் எனர்ஜி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒன்றும் இல்லை, ப்ளூம் எனர்ஜி வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு இயற்கை முறையில் ஒரு எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூம் எனர்ஜியை கண்டுபிடிச்சவங்களுடைய ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். கேஆர் ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ரீதர், கேஆர் ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 1960 பிறந்திருக்காங்க. இந்த கேஆர் ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க 1960 பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீஸ் அண்ட் இந்தியன் அமெரிக்கன் இன்ஜினியர், ஓகேவா? அப்புறம் ப்ரொஃபஸர் ஆண்டர்பனர், ஒரு தொழிலதிபராக இருக்கார். ஸோ ஹீஸ் த ஃபவுண்டர், சேர்மேன், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ ஆஃப் ப்ளூம் எனர்ஜி. ஸோ இந்த ப்ளூம் எனர்ஜிக்கு வந்து ஃபவுண்டர், சேர்மேன் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சிஇஓ எல்லாமே இந்த கேஆர் ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் ஆஃப் ஏரோஸ்பேஸ். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், நாசாவில் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னேன். நாசாவில் போய் சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டு சொல்கிறேன், அந்த கதை நான் சொல்கிறேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் ஆஃப் ஏரோஸ்பேஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டைரக்டர் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லேபரட்டரி எஸ்டிஎல். இது என்ன யூனிவர்சிட்டியில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசோனா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி. மெம்பர் ஆஃப் நேஷனல் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங், ஓகேவா? நேஷனல் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங்லேயும் மெம்பராக இருக்கார் இவர். ஸோ அதுக்கப்புறம் இவர் எங்கே பிறந்தார், அப்புறம் ஜாப்ஸ்லாம் இப்போ முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவருடைய எஜுகேஷனுக்கு வரலாம், என்னென்ன படிச்சிருக்காரு அப்படிங்கிறது, ஓகேவா? இவருடைய பேச்சுலர் டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதை என்ஐடி திருச்சிராப்பள்ளியில் இருக்கும். ஸோ இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் 1982 அந்த பேச்சுலர் டிகிரியை அவர் முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அமெரிக்கா, அந்த பேச்சுலர் டிகிரி முடித்ததுக்கப்புறம் அமெரிக்கா போயிருக்காரு மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக, ஓகேவா? இவர் வந்து பேச்சுலர் டிகிரி மட்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ராட் போயிட்டார், மாஸ்டர்ஸ்க்குலாம் அப்ராட் போயிட்டார். என்ன மாஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். யூனிவர்சிட்டி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது, இல்லி நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி தான், இல்லி நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி. அது வந்து 1989 அது முடிச்சிட்டாரு, ஓகேவா? இந்த மாஸ்டர்ஸ் வந்து முடிச்சிட்டாரு அப்ராடில். அதுக்கப்புறம் இவருடைய கேரியர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவருடைய கேரியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வந்து ஸ்ரீதர் வாஸ் டைரக்டர் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லேபரட்டரி ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் அதான் சொன்னேன்ல அரிசோனா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் அண்ட் ஏரோஸ்பேஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசர்ச் பண்ணது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ப்ளூம் எனர்ஜி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறேன். இந்த மாஸ்க் வந்து போகிறதுக்காக ஒரு நாசா வந்து ஒரு ரீசர்ச் எடுத்திருந்தாங்க 2001, ஓகேவா? அந்த ரீசர்ச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு மாஸுக்கு வந்து ஹியூமன்ஸ் அனுப்பணும்னா ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும், இங்கே ஆக்சிஜன் வேணும். அந்த ஆக்சிஜனுக்கும் அந்த ராக்கெட் போகிறதுக்கு ஒரு ஹைட்ரஜன் வேணும்ல, அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் இவர் ஒரு டீம் டீமாக பிரித்து நாசா வந்து ரீசர்ச் பண்ண விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம், என்ன அப்படின்னா ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாக பிரித்து நம்ம அந்த மாதிரி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நாசா வந்து அந்த வேலையை நிறுத்திட்டாங்க, அதாவது அந்த ரீசர்ச்சை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பிளான் வந்திருக்கு, நம்ம ஏன் இதையே நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியாக தயாரிக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அவர் எலக்ட்ரிசிட்டியாக தயாரிச்சிருக்காரு. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி தயாரித்ததுக்கு தான் இந்த ப்ளூம் பாக்ஸ் அப்படிங்கிறது, ப்ளூம் எனர்ஜி. இப்போ இந்த சோலார் பேனல் எலக்ட்ரிசிட்டி அது இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு ப்ளூம் எனர்ஜி. அண்ட் இந்த ப்ளூம் எனர்ஜி வந்து கண்டுபிடிச்சிட்டு என்ன இயரில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ 24th February 2010 அதில் அன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து பிறந்து அப்ராடில் போய் படித்து ஸோ தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இது என்னென்ன கம்பெனிஸ்க்கெலாம் போயிட்டுருக்கு, இன்ஸ்டிடியூட்கெலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடோப் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ நீங்கள் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு இன்ஸ்டிடியூட்க்கு நீங்கள் வந்து எஸ்பிசி லேப்டாப் எதுக்கு போனாலும் அடோப் ஸ்கேனர்னு நினைக்கிறேன், அடோப் ஸ்கேனரும் இருக்குது. அடோப் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதாவது நீங்கள் பிடிஎஃப் வியூவர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த அடோப்னு ஒரு கம்பெனி கூட இருக்குது, அந்த ஆப் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அந்த அடோப் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கும் இந்த ப்ளூம் எனர்ஜி ப்ளூம் பாக்ஸை கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் ஈபே,
ஓகேவா, ஈபே அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் கூகுள், அப்புறம் வந்து ஃபெட்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அப்புறம் வந்து வால்ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்துட்ருக்காரு. வந்து ப்ளூம் எனர்ஜி வந்து இந்த மாதிரி 5 இன்ஸ்டிடியூட் கம்பெனிஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ பாய், தேங்க்யூ.